தமிழடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இனி இதற்கும் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் என அமைச்சர் ஒரு அதிரடி அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன மாதிரியான சிகிச்சைகள் தராங்க, எதெதுக்கு தராங்க, என்ன மாதிரியான புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க. சென்னையில் கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நேற்று கண் அறுவை சிகிச்சை தொடர்பான 2 நாள் கருத்தரங்கம் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் தெரிவித்ததாவது, பார்வைத்திறன் பாதிப்புள்ள நபர்களின் எண்ணிக்கையில் உலக அளவில் இந்தியா முதலிடம் வகிப்பது கவலை அளிக்கிறது. ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சை அளித்தால் பெரும்பாலானவர் பார்வை இழப்பை தடுக்க முடியும் என தெரிவித்தார். இந்த ஆண்டு கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் மூலம் இதுவரை 460 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. வருகின்ற முகாம்களில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தில் ஏழைகள் பயன்பெறும் வகையில் கண்புரை பரிசோதனை சேர்க்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். கண்புரை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கு கண் மருத்துவர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மருத்துவர் அமர் அகர்வால் பேசுகையில் தெரிவித்ததாவது, கண்புரை பாதிப்பில் சிகிச்சையிலான சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு வெவ்வேறு வழிமுறைகளையும் அறுவை சிகிச்சை உத்திகளையும் அறிந்து கொள்வதற்கு இந்த கருத்தரங்கம் உதவுகிறது என அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் யாராவது கண் சிகிச்சை தேவைப்பட்டுச்சுன்னா கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக உடனடியாக பயன்பெற்றுக்கோங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை உடனடியாக மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.